அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் காலிஃப்ளவர் முட்டை வறுவலும் செய்ய போகிறோம். துபாயில் உள்ள சர்மா தங்கச்சி தான் இன்றைக்கி வந்து 50 பேரோட பசியை போக்க போகிறாங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்திற்கும் நம்மளோட சேனலின் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி எங்கள் தங்கச்சி வந்து அமலா தான் சமைக்க போகிறா. அவள் பார்த்திங்கன்னா அமலா வில்லேஜ் ஃபுட்னு ஒரு சேனல் வச்சுருக்குறாங்க. அவங்களோட சேனலை போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா ஆனந்தி அக்கா, நான் ஆனந்தி அக்காவோட தங்கச்சி. அக்காவோட சேனலில் வந்து என்னை பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தீங்கன்னா அமலா வில்லேஜ் ஃபுட்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போயிட்டு எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து சமையல் ஆரம்பிச்சிடலாமா அமலா? ஆ, பண்ணிடலாம் அக்கா. ம், இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு உலப்பத்தை வச்சுக்கலாம். பாருங்க, இது மாதிரி ஒரு கத்திரிக்காயை நாளாக வெட்டிக்கிட்டு உள்ளே பூச்சி எது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்கிறதுனால இது மாதிரி காம்போடே போட்டுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துங்க. அங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக வந்து தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காய். இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி காம்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரையாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி காம்பு போட்டிருக்கிறது. செவ்வாழை மரம் கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கலாம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா செக்குல ஆட்டினா கடலை எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப அம்மா வந்து கத்திரிக்காய் வதக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ள நான் காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதுக்குள்ள தாளிக்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறிச்சு தந்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் தண்ணி இல்லாமல் கத்திரிக்காயை நல்லா வடிகட்டி தான் வச்சுருக்கோம், அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கி நல்லா சுருண்டு வரட்டும். வேறு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கத்திரிக்காய் வதங்கட்டும், அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ திறந்து விட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம உடைக்கு தண்ணி வச்சோம், அதுலேயே காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி மொண்டுக்கலாம். சோறு நல்லா வேகட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா உப்பு சேர்க்கும், அதுக்காக ஒரு கையளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயிலே போய் வதக்கிறதுனால குழம்பு கொதிஞ்சு நம்ம குழம்புல சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. இப்போ கத்திரிக்காய் சேர்த்து ஒரு கொதிலே நம்ம இறக்கிக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இறக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வதக்கின எண்ணெய் செட்லயே நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயோடய தாளிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய்க்கு வந்து உப்பு சேர்த்து தான் வதக்கியிருக்கோம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியை நம்ம நல்லா அரைச்சி இது மாதிரி சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு குழம்பு தாளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியோட மசாலாவையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளியோடையே நல்லா மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சுடு தண்ணி வந்து நம்ம சாதம் கொதிக்க தண்ணி சூடு போடுறப்பே எடுத்து வச்சாச்சு. உலக்கி போடுறப்பே இந்த தண்ணியில் வந்து காலிஃப்ளவர் நல்லா ஒரு டைம் போட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ரெண்டு டைம் அலசிடுங்க. இதில் பூச்சி இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வெந்நீரில் போட்டு அலசுறப்போ அதுலேயே செத்துடும். நல்லா மசாலா எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கி பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். குழம்புக்குன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். நம்மளாம் முட்டையெல்லாம் உடச்சிடுங்க. ஆ சரிங்கக்கா. ஓட்டை வந்து பேசனில் உடச்சி வச்சிருங்க. ஆ பாருங்க, கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாவெலாம் எண்ணெயிலே வதக்கிட்டோம், அதனால் நல்லா குழம்பு கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ வதக்கி வச்சுக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரு கொதி கொதிச்சாலே மசாலாவெலாம் நல்லா கத்திரிக்காயில் சேர்ந்துடும், நம்ம வந்து இறக்கிடலாம். காலிஃப்ளவர் முட்டை வறுவலுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம். கிரேவி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு, மசாலாவெல்லாம் நல்லா கத்திரிக்காயில் சேர்ந்துருக்கும். நல்லா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டு, நம்ம இறக்கிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம இறக்கிக்கலாம். காலிஃப்ளவர் முட்டை வறுவல் செய்யறதுக்கு எண்ணெய் சட்டி நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சட்டி நல்லா சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்தாச்சு, நல்லா அலசியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதோட கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சவுந்து வந்துருச்சு, இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, அதோட சுத்தம் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். பாருங்க, முட்டையெல்லாம் பொத்து ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்கோம். அதோடய கறி மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வந்துருச்சு காலிஃப்ளவர் நல்லா எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா காலிஃப்ளவர்ல முட்டையை நல்லா கலந்துக்கலாம். நம்ம சாதாரண முட்டை பொறிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு தெரியாது. இந்த மாதிரி வந்து நம்ம காலிஃப்ளவரோடு சேர்த்து பொறிக்கிறப்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னைக்கு வந்து அக்கா வீட்டு தோட்டத்தில் சமைச்சிட்டு இருக்கிறேன், இங்கே பாருங்க அக்காவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. காலிஃப்ளவர் முட்டை எல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ரொம்பவே சூப்பரான காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு, வெள்ளை சாதமும் ரெடி ஆயிடுச்சு. கொண்டு போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாம். ஆ சரிங்கக்கா, கொடுத்துடலாம். சாப்பிடுங்க.
இன்னைக்கு வந்து 50 பேரோட பசிய போக்குனவங்க துபாயில உள்ள சல்மா தங்கச்சி அவங்களுக்கு அவங்க குடும்பத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நல்லா சிறப்பா ஒரு 50 பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. எங்க அக்கா சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க.